வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சித்தன்மை பயிற்சி 9-5 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f(x)(x^4-1)(x-1) இது எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 1 இல்லாத போது. ஆல்ஃபா எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 1 இருக்கும்போது. என வரையறுக்கப்பட்ட சார்பு x=1 சார்பு தொடர்ச்சியானது எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பு வந்து எக்ஸோட மதிப்பு 1 இருக்கும்போது தொடர்ச்சியானதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆல்ஃபாவோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கணும். சரியா, சிம்பிளாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இடது பக்க எல்லை மதிப்பு வலது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு சமமாக வரும், அந்த சமமாக வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஆல்ஃபாவோட மதிப்பு. சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல லிமிட்ஸ், அதுக்கு முன்னால் சின்ன கோடு போட்டு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில். இங்கே 1 இருக்குது, 1 நம்ம வலது பக்கம் இருந்து வரலாம், இடது பக்கம் இருந்து வரலாம். 1 இருக்கும்போது ஆல்ஃபா, 1 இல்லாத போது. அப்போது இடது பக்க எல்லை வலது பக்க எல்லை ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்த போகிறது இந்த சார்பு தான் பயன்படுத்த போகிறோம். சரியா, பாருங்கள், லிமிட்ஸ் x→1 1 அதாவது இடது பக்கம் f(x)=, லிமிட்ஸ் x→1 எதை எடுக்க போகிறோம், 1 இல்லை, நம்ம 1 இடது பக்கம் தான் எடுக்கிறோம். அப்போ 1 இல்லாத போது இந்த சார்பு தான் எடுக்கணும். என்ன இருக்குது, x^-1/(x-1) = லிமிட் x→1. இதை ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். எப்படின்னா x²(2)1² மாற்றி எழுதியாச்சு (x-1). என்ன செஞ்சிட்டோம் பாருங்கள், x²(2)2 எழுதியாச்சு, 1 எழுதிட்டோம். ஈக்குவல் டு லிமிட் x→1 பாருங்கள், a²-b² a+b (a-b), ஏக்கு பதிலாக x², பிக்கு பதிலாக 1. அப்போது a+b x²+1 a-b x²-1 (x-1). அடுத்த ஸ்டெப் பாருங்கள், திரும்ப அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா, இந்த 1 நம்ம 1² மாற்றிக்கிட்டு திரும்ப நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். பாருங்கள், லிமிட் x→1 x²+1 a²-b² a+b (a-b) (x-1). பாருங்கள், இப்போ இந்த x-1 கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது, x²+1 x+1 மதிப்பு பிரதிக்கலாமா, எக்ஸுக்கு பதிலாக 1. அப்போ 1² + 1 இந்த எக்ஸுக்கு பதில் 1, அந்த +1 அப்படியே வந்துடும். =2 1² பண்ணால் 1 தான், 1 கூட்டினோம்னா 2, 1 கூட்டினோம்னா 2 =2 2 2 4 2 2 4 இடது பக்க எல்லை மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வலது பக்க எல்லை லிமிட் x→1 f(x)=, லிமிட் x→1 எது, 1 வலது பக்கம், 1 வலது பக்கம் கண்டிப்பாக 1 கிடையாது. அப்போ 1 இல்லை அப்படின்னா அந்த முதல் தான் எடுக்கணும். என்னது, x^-4-1/(x-1). நம்ம இடது பக்க எல்லையில் இதே சார்பு தான் எடுத்து சுருக்கி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், 4 ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம சுருக்குனாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். என்ன செஞ்சிடலாம், நம்ம நேரடியாக எழுதிடலாம். தேர்ஃபோர் 4 என்ன இருக்குது, இடது பக்க எல்லை மதிப்பும் வலது பக்க எல்லை மதிப்பும் சமமாக இருக்கிறது. தேர்ஃபோர் லிமிட் x→1 f(x)=, லிமிட் x→1 f(x)=. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்போட மதிப்பும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், சமமாகத்தான் இருக்கணும். f(x)=4 ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா,
ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன? ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன? அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன? எக்ஸோட மதிப்பு ஒன்றாக இருக்கும்போது ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? நான்காகத்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, தொடர்ச்சியானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடது பக்க எல்லை வலது பக்க எல்லை மதிப்பு என்ன வந்துச்சோ அதுதான் என்னவாக இருக்கும்? இந்த ஆல்ஃபாவோட மதிப்பாக இருக்கும். அப்போ இடது பக்க எல்லை மதிப்பு நமக்கு நான்குன்னும் வலது பக்க எல்லை மதிப்பு நான்குன்னு வந்திருக்கு. அதனால் ஆல்ஃபாவோட மதிப்பு என்னவாகத்தான் இருக்கும்? நான்காகத்தான் இருக்கும். தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.